ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வீட்டில் பூஜை அறையில் ஒரு சில பொருட்களை மறந்தும் கூட வைக்கக்கூடாது, மீறி வைத்தால் துன்பம் வரும் என மகா பெரியவா கூறிய எளிய அறிவுரைகள். இதை பற்றி பெரியவா பேசும் பொழுது, ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பூஜை செய்வதற்கென்று தனியாக அறை வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். மிகவும் பயபக்தியோடு பராமரித்து வரக்கூடிய பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைத்தால் அதனால் இறை சக்தி குறைந்துவிடும் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இறை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் அந்த அறையை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கும். அவற்றை தடை செய்யும் விதமாக சில பொருட்கள் இருப்பது நல்லது கிடையாது. அப்படி பூஜை அறையில் என்ன பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஒரு வீட்டின் அமைதிக்கும் செல்வ வளத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய இறைசக்தி தான். ஒவ்வொரு முறையும் நாம் பூஜை செய்யும் போது சுத்தமான மனதோடும் வீட்டை தூய்மைப்படுத்துவதும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. தூய்மை இல்லாமல் நாம் செய்யும் பூஜைகள் பலன் கொடுக்காது. அதற்கு அன்றைய நாள் பூஜை செய்யாமலேயே இருந்துவிடலாம். அதேபோல் பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக கூர்மையான ஆயுதங்கள் பூஜை அறையில் இருக்கவே கூடாது. பூஜைக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி குவித்து வைக்கக்கூடாது. தேவையான பொருட்களை அவ்வப்போது வாங்கி மட்டுமே பூஜை அறையில் சேமித்து வைக்க வேண்டும். உடைந்த பொருட்களை நிச்சயம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. சாமி விக்கிரகங்கள் ஏதேனும் உடைந்திருந்தால் அதை அருகிலுள்ள கோவிலில் கொண்டு வைத்துவிட்டு வருவது மிகவும் நல்லது. மாறாக அதை வீட்டில் வைத்து வழிபடுவது நல்லதல்ல. அதேபோல் வீட்டில் சாமி படங்கள் இருந்தாலோ அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். உடைந்த கண்ணாடியுடன் இருக்கக்கூடிய சாமி படங்களை வழிபடுவது நல்லதல்ல. அது எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றலை மட்டுமே கொடுக்கும். கண்ணாடி சரி செய்யும் கடையில் கொடுத்து அதன் கண்ணாடியை மாற்றி வழிபடலாம். இல்லையெனில் அந்த உடைந்த கண்ணாடியோடு இருக்கக்கூடிய சாமி படத்தை கோவிலில் வைப்பது மிக நல்லது. எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன மலர்கள் கொண்டு அச்சரிக்க வேண்டும் என தெரிந்து கொண்டு அதைக்கேற்றாற்போல் அலங்கரிக்க வேண்டும். இல்லையென்றால் துன்பம்தான் வந்து சேரும். அதேபோல் ஒரு கடவுளுக்கு ஒரு மாலையோ புஷ்பமோ சாற்றும் பொழுது அந்த கடவுளின் முகம் மற்றும் பாதம் ஓரளவுக்காவது தெரிகிற அளவுக்கு வைக்க வேண்டும். சுவாமி சிலைகள் முழுவதுமாக மறையும்படி பூக்களை அலங்கரிக்க கூடாது. இப்படிப்பட்ட தவறுகளை திருத்தி கொண்டாலே பூஜை அறையை கவனித்துக் கொள்வது மிகவும் எளிதானது என பெரியவா கூறியுள்ளார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.